எதிரமதி கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகள் வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். 8 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ். தமிழக அரசின் கோரிக்கை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடுவதாக அறிவிப்பு. திருத்தணி முருகன் கோவிலில் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம். கேப்டன் உடல்நலம் பெற்று தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டி சிறப்பு வழிபாடு. குழந்தை சுஜித் உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக அரசு மீது பொய்யான குற்றச்சாட்டை தெரிவிப்பதா முக ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். இந்தியர்களின் வாட்ஸ்அப் உளவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடத்தவும் வலியுறுத்தல். பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் வானகரம் மேட்டுக்குப்பம் சாலை மரண குழிகளாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம். காற்றாலை மோசடி வழக்கில் நடிகை சரிதா நாயர் குற்றவாளி என கோவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி உத்தரவு.